ஹாய், வெல்கம் டு மூன் வாய்ஸ் தமிழ். பினோக்கியோ எபிசோட் 14 பிற்பாதியை பார்க்கலாம். அந்த லாஸ்ட் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஜோ அவங்க அம்மா கூட இருக்காமல் தனியாக இருக்கலான்னு சொல்லவும் அவங்க அம்மா அவனுக்கு ஒரு ஃப்ளாட் பார்ப்பாங்க. அப்போ ஜோ வந்து டல்போ சொன்னதை யோசிச்சு பார்ப்பான். இவனுக்கும் அந்த நாள் ஏன் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு க்யூரியஸாக இருக்கும். அதனால் அவங்க அம்மா கிட்ட உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அவன் அம்மா ஒரு வழியாக எங்கிட்ட பேசுறதுக்கு முடிவெடுத்துட்டியா, சொல்லுப்பா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பா. அன்னைக்கு டேட்டை சொல்லி அன்னைக்கு நீங்கள் அவங்கள ஏன் பார்த்தீங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் இப்போ ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது நானே தெரிஞ்சுக்கிறேன்னு இவன் சொல்லுவான். என்ன மகனே, அம்மாட்ட கூட ரிப்போர்ட்டராக தான் இருப்பியா அப்படின்னு சொல்லும்போது அவன் பேச மாட்டான்னு திரும்பிப்பான். ஜோ வந்து டல்போ சொன்னதாக சொல்லி தான் கேட்பான். அதனாலே இவங்களுக்கு டல்போ மேலே ஒரு கோபம் ஏற்படும். இங்கே தாத்தா ஜாஹினா அப்பா கிட்ட ட்ரிங்க்ஸ் அடிச்சா எல்லாரும் உண்மையை தான் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவர் டல்போ வந்து அவங்க அண்ணனை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருந்ததை நினச்சி பார்த்து கேட்பாரு. அவன் அண்ணனுக்கு யாருமே இல்லையேன்னு அவன் வருத்தப்படுறது இவருக்கு உறுத்திட்டு இருக்கும். ஆனால் ஜாஹினாவோட அப்பா இருந்துட்டு, ஏன்ப்பா நேற்று நான் எதுவும் குடிச்சிட்டு வந்து எதுவும் தப்பாக பேசுகிறேனாங்கும்போது நீ பேசுறது எல்லாமே தப்பு தான், இதில் என்ன அப்படின்னு சொல்லி திட்டுவார். தாத்தா வெளியே கிளம்புவார். இவர் வழக்கம் போல் ஒன்றும் கண்டுக்காமல் பேசுறதுக்கு சாப்பிடுவார். தாத்தா எங்கே போவார்னா டல்போவோட அண்ணனை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போய் அங்கே ரிலேஷனில் ஃபேமிலின்னு சொல்லி ஃபில்லப் பண்ணுவார். எல்லாம் ஃபில்லப் பண்ணி எடுத்துட்டு டல்போ அண்ணனை பார்த்துட்டு, பார்க்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையிலேயே ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்வார். இவன் அவர்கிட்ட, நீங்கள் டல்போவை காப்பாற்றினதுக்காக நன்றின்னு சொல்லுவான். அவர் இருந்துட்டு, 13 வருஷமாக டல்போ உனக்கு தெரியாதுல்ல, அதை பற்றி நான் அவனுக்கு சொல்கிறேன், அடிக்கடி வரேன், ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அவனும் சரின்னு சொல்லுவான். அவர் சிரிச்சுட்டு டல்போவோட ஃபோட்டோ ஒன்று எடுத்து காட்டுவார். என்னது இது டல்போவா, ஏன் அவன் தலைமுடி எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அதுக்கான காரணத்தை தாத்தா சொல்வார். ஆக்சுவலி தன்னோட பையனை அவனை நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு மண்ட குழப்பமாக இருந்தது அப்படின்னு சொல்லி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 14 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பையன் தண்ணியில் டல்போ இறந்துட்டான், இவன் கிடச்சதுக்கப்புறம் இவனை தான் நான் டல்போ நினச்சிட்டு இருந்தேன், அதனால தான் இப்படி அப்படின்னு சொல்வார். அதே சமயத்தில் டல்போவும் அவன் அண்ணனை பார்க்கறதுக்காக வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கும்போது, இல்லை உங்கள் அண்ணன் ஆல்ரெடி ஒருத்தர் வந்து பார்த்தாச்சு இனி போக முடியாதுன்னு சொல்லும்போது அது யாராக இருக்கும் அப்படின்னு டல்போ யோசிச்சுட்டு இருப்பான். டல்போ தன்னோட போலீஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட, நீ தான் எங்கள் அண்ணன் போய் பார்த்தியா அப்படின்னு கேட்பான். அவன் இல்லைன்னு சொல்லும்போது, அப்போ யார் போய் பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். ஆப்போசிட்டில் டிவியில் ஒரு நியூஸ் வரும், டிஸ்போசல் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு பயங்கரமான ஃபயரை உண்டாகி பெரிய ஆபத்து ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லும்போது கரெக்டாக டல்போவோட சீனியரும் கால் பண்ணி அங்கே ஸ்பாட்டுக்கு போக சொல்வாங்க. அப்பா அவன் ஃப்ரெண்டு, நேற்று நான் இங்கே தான் போனேன், ஒரு வீட்டில் கேஸ் வெடிச்சிச்சுல அது இங்கே தான் அப்படின்னு சொல்லுவான். டிஸ்போசல் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு பயங்கரமான வெடி விபத்து உண்டாயிருக்கும், அதில் நிறைய பேர் காயமடைஞ்சிருப்பாங்க, நிறைய பேர் இறந்துருப்பாங்க. ஏ சேனல் பி சேனல் இப்படி எல்லா சேனலும் பரபரப்பாக போயிட்டுருப்பாங்க. சிலர் கேஸ் ஃபயரான இடத்துக்கும் சிலர் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருப்பாங்க. கேப்ஸ் டல்போவை ஸ்பாட்டுக்கு போக சொல்லியிருப்பாரு. டல்போ அந்த ஃபேக்ட்ரியில் ஃபயரானதை பார்க்கும்போது அவனுக்கு அந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த மீடியாக்கள் கூச்சல் போட்டுட்ருக்கதை பார்க்கும்போதும் அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து நிற்கும் போதும் அவனுக்கு அவனோட ஃபேமிலி ஞாபகத்துக்கு வரும். அவனுமே இப்படி தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நின்று அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருந்தா அவங்க அப்பாவும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏ சேனல் மீட்டிங்கில் சீனியர் இருந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்க் அசைன் பண்ணிட்டு இருப்பாரு. போலீஸ், ஃபயர் ஃபைட்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் இப்படி எல்லா இடத்துக்கும் ஆள் அமைச்சதை தாண்டி மெயினாக சிசிடிவி ஃபுட்டேஜ், அப்புறம் அந்த ஃபயர் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்வார். டல்போ கிட்ட இதே மாதிரி சிமிலர் கேஸ் இருக்கான்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்வார். வி சேனலில் சாஹினாமா அந்த பொசிஷனில் இல்லாதனால நான் இல்லாத மாதிரியே நினச்சிக்கோங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேப்டனையும் எல்லாம் சொல்ல சொல்வாங்க. அவரும் எல்லாத்துக்கும் ஒர்க் அசைன் பண்ணுவார், ஃபயர் ஆனதுக்கான காரணம் கண்டுபிடிக்க சொல்வார், சிமிலர் கேசஸ் இருந்தால் பார்க்க சொல்வார். அப்போ சாஹினாமா இருந்துட்டு, என்ன நீ சொல்கிற, முதல்ல ஃபேமிலியை போய் பார்க்கணும், அந்த பாதிக்கப்பட்டவங்களோட ஃபேமிலியை போய் இன்டர்வியூ எடுக்கணும், எல்லோரும் க்யூரியஸாக தான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இது மற்றவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேப்டன் இருந்துட்டு, பேசாட்டுக்கு இந்த மீட்டிங் இவங்களே பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு முணுமுணுப்பார். அப்போ சாஹினாமாவுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஏ சேனலில் இந்த டீம் ஹெட் இருந்துட்டு, எல்லோரும் ஸ்பாட்டுக்கு போங்க, ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஃபோட்டோஸ்லாம் பிடிக்கணும், ஆனால் உங்களை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு சொல்வார். சீனியர் கேப் இருந்துட்டு டல்போக்கு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு. அப்போ இந்த சபி பொண்ணு இருந்துட்டு, இவனுக்கு மட்டும் இவர் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு அதே இந்த பொண்ணு டல்போ கிட்ட டைரெக்டாகவே கேட்பா. டல்போவும் சாஹினாவும் அதன் மைண்ட் பண்ணாமல் பேசிட்டு இருப்பாங்க. சாஹினா, பாரு உங்கள் சீனியர் இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு, எனக்கும் டவுட்டாக இருக்குது, 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டும் இது ஒரே மாதிரி இருக்குன்னு அப்படின்னு சொல்வா. அப்போ சப்பி பொண்ணு, சாரி நான் விஷயம் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்வா. இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டாக மீட் பண்ணுவாங்க. ஜோ அம்மா, ஐயோ ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டுட்டே போவாங்க. இங்கே இந்த குரூப்ஸ் வந்து, இந்த டிஸ்போசல் ஃபேக்ட்ரியிலேருந்து ஏன் இப்படி ஃபயர் ஆகிருக்கும், இந்த மாதிரி அடிக்கடி இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு பேசி. அப்போ ஜோ வந்து சொல்லுவான், இல்லீகல் வேஸ்டேஜ்னால தான் ஃபயர் ஆகிருக்கும், அதனால தான் இது பெரிய விஷயமா போகாமல் மூடி வரைச்சிருக்காங்கன்னு சொல்லுவான். சாஹினாமா ஜோ அம்மா கிட்ட, 13 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டதே திரும்ப திரும்ப கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்க ஒரு பென்ட்ரைவை எடுத்து கொடுத்து, இந்த இப்போ நடக்கிற இந்த ஆக்சிடென்ட்டுக்கு என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, இப்போ டைரக்ஷனை நீ மாற்ற போகிற அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை கொடுப்பாங்க. இது உனக்கு ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் இந்த குரூப் இருந்துட்டு, பாருவே எவ்வளோ பெரிய ஃபயர் நடந்திருக்கு, ஆனால் எல்லாரும் எங்கள் அப்பாவே கார்னர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காங்க, ஃபயர் ஆனதுக்கான காரணத்தையே தேடலை அப்படின்னு சொல்லும்போது, இந்த சப்பி பொண்ணு இருந்துட்டு, உங்கள் அப்பாவை வச்சு குற்றவாளி எஸ்கேப் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள்.
ஜோர் இருந்துட்டு எந்த நியூஸ் பேப்பர்லேயுமே அதை கவர் பண்ணலை போல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டல்போ எந்திரிச்சு போவான். எங்கே போகிறான் அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு டவுட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சாஹினா சொல்வான். டல்போ லைப்ரரியில் போய் தேடி பார்ப்பான். எந்த நியூஸ் பேப்பர்லேயுமே ஃபயர் ஆனதுக்கான காரணம் இருக்காது, அவங்க அப்பாவை பற்றி மட்டும்தான் இருக்கும். அப்போ இவனுக்கு இது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். அவன் நேராக சீனியர்கிட்ட போவான். டல்போ அவர்கிட்ட, இப்போ எப்படி எல்லாரும் கரெக்டாக நியூஸை கரெக்டான வழியில் நம்ம போகிறோம், ஆனால் 13 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அப்படி நடக்கலை, ஏன் எல்லோரும் திசை திரும்பிட்டீங்க அப்படின்னு கேட்பான். இவரும் அதுக்கான காரணத்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக பீச் சேனல்லேருந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரும். அது என்ன அப்படின்னா, அதில் ஒரு மிகப்பெரிய விபத்தாயிருச்சு. அந்த விபத்தில் வந்து நிறையா ஃபேமிலிஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறையா மக்கள் படுகாரை அடைஞ்சிருக்காங்க, நிறையா பேர் இறந்துருக்காங்க. இதுக்கு காரணமே ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட அலட்சியம் தான் அப்படின்னு சொல்லி டல்போவோட ஃப்ரெண்ட் இருக்க அந்த கிளிப்பை காட்டுவாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி போய் சரியாக செக்கிங் பண்ணாத தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கூடவே அவன் யதார்த்தமாக பேசின ஒரு ஆடியோ ரெக்கார்டையும் காட்டுவாங்க. அவனோட சீனியர் கால் பண்ணி அவனை திட்டுவார். இங்கே டல்போவுக்கு சாஹினாவுக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், அது என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி டல்போ சீனியர்கிட்ட சொல்லுவான். அப்போ சீனியர் இருந்துட்டு, இதே மாதிரி தான் கடைசி டைம்லேயும் இவங்க ஒரு பிரேக்கிங் நியூஸை கொண்டு வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். டல்போ ரொம்ப கோவத்தோட சாஹினா அம்மாவை பார்க்குறதுக்காக அந்த ஸ்டேஷனுக்கு போவான். இப்போ சாஹினாவை வந்துட்டு அம்மா சொன்னது கொஞ்சமாவது ஒத்து வர மாதிரி இருக்கா, என்ன நினச்சிட்டு இப்படி நியூஸை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வேகமாக போவாள். இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு சைடு இருந்து வருவாங்க. அவங்க அம்மா கிட்டே, நீங்கள் எப்படி என் ஃப்ரெண்டு மேலே இப்படி ஒரு பழியை போட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உன் ஃப்ரெண்டுனால நீ வக்காலத்து வாங்குற, கண்மூடித்தனமாக பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜோ இருந்துட்டு, அவன் என் ஃப்ரெண்டு கிடையாது, எனக்கு ஒரு நீதியை சொல்லுங்க அப்படின்னு கேட்பான். நீங்கள் அந்த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். இவன் இல்லைன்னு சொல்லுவாள். அப்போது என்கிட்ட தான் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னு இவன் சொல்லும்போது, 13 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் ஒரு ஃபேக்கை வச்சுக்கிட்டு ஃபேக்ட்டு ஃபேக்ட்டு நீங்கள் இப்போவும் அதே மாதிரி தான் பண்ணுறீங்க அப்படின்னு சாஹினா. அப்போ இவன், என்கிட்டையாவது ஒரு ஆதாரம் இருக்குது, அவன் குற்றவாளி இல்லைன்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா, முதல்ல ஆதாரத்தை கொண்டு வந்துட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்போது டல்போ வந்து, நீங்கள் கேட்குற ஆதாரத்தை நான் கொண்டு வரேன், நீங்கள் திசை திருப்ப நினைக்கிற இந்த கேஸை நான் கரெக்டான திசையில் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணுவான். ஓகே, இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.